Hello children, welcome to 6th standard social class. Resources, continue the lesson, okay? The basics of distribution. On the basis of distribution, resources can be classified into localized resources and universal resources. That is two types, okay? Localized, ullur valangal, ulaglaviya valangal. First, when resources are present in specific regions, they are called localized resources. எதனு ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் கிடைக்கக்கூடிய வளங்கள் தான் என்னது localized resources. Example, minerals, கனிமங்கள். Second, some resources are present everywhere. Such resources are called universal resources. அது சில வளங்கள் அனைத்து பகுதிகளிலும் நமக்கு காணப்படுகின்றன. அதானது உலகின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படக்கூடிய வளங்கள் தான் உலகளாவிய வளங்கள். எக்ஸாம்பிள், சன்லைட் அண்ட் ஏர். நெக்ஸ்ட், ஆன் தி பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப். பேசிஸ் ஓனர்ஷிப் ரிசோர்சஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன் தி இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ், கம்யூனிட்டி ஓனர் ரிசோர்சஸ், நேஷனல் ரிசோர்சஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ். வந்து ஃபோர் டைப்ஸ் இருக்கு. உரிமையின் அடிப்படையில், அது தனிநபர் வளங்கள், சமூக வளங்கள், நாட்டு வளங்கள், பன்னாட்டு வளங்கள். ஃபர்ஸ்ட் வந்து தனிநபர் வளங்கள், இண்டிவிஜுவல் ரிசோர்சஸ் ஆர் ரிசோர்சஸ் பிரைவேட்லி ஓனட் பை இண்டிவிஜுவல்ஸ். எக்ஸாம்பிள், அபார்ட்மெண்ட்ஸ். தென் அபார்ட்மெண்ட்ஸ், ஓகே, இது வந்து ஒரு தனிநபருக்குள்ள இது கிடைக்கக்கூடியது, ஓகே, சொந்தமாகக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஓனட் ரிசோர்சஸ் ஆர் ரிசோர்சஸ் விச் கேன் பி யூட்டிலைஸ் பை ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி கம்யூனிட்டி. எக்ஸாம்பிள், பப்ளிக் பார்க்ஸ். ஒரு சமூக வளங்கள் வந்து சொல்லும்போது ஒரு பகுதியில வாழக்கூடிய மக்கள் தங்கள் பகுதிகளுக்குள்ள வளத்தினை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா அது என்னது சமூக வளங்கள் தான் சொல்லுவோம். ஆனா எக்ஸாம்பிள் வந்து பப்ளிக் பார்க். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் ரிசோர்சஸ் வித் இன் த பொலிட்டிக்கல் பவுண்டரிஸ் அண்ட் ஓஷனிக் ஏரியா ஆஃப் எ கண்ட்ரி. அப்ப அது வந்து என்னது நேஷனல்னா நாட்டு வளங்கள். நாட்டு வளங்கள்னா என்னது ஒரு நாட்டில் அரசியல் எல்லைக்கு உட்பட்ட பகுதி நிலப்பகுதிகள் மற்றும் பெருங்கடல்கள் அதில் உட்பட்ட இருக்கக்கூடிய எல்லாமே வளங்கள் என்று சொல்றோம். அப்படிதானே. எக்ஸாம்பிள் வந்து என்னது டிராபிக்கல் ஃபாரஸ்ட் ரீஜியன் ஆஃப் இந்தியா, வெப்பமண்டல காடுகள். லாஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ் ஆர் ஆல் த ஓஷனிக் ரிசோர்சஸ் ஃபவுண்ட் இன் த ஓபன் ஓஷன். அது வந்து இந்த பன்னாட்டு இன்டர்நேஷனல் எந்த ஒரு நாட்டின் எல்லைக்கு உட்பட்டு இருந்தாலும் மிக பரந்த திறந்த வெளிப்பகுதி பெருங்கடல்களாக அந்த பகுதியில் காணப்படுது. ஓகே, எக்ஸாம்பிள் வந்து என்னது ரிஜன்ஸ் கேன் பி யூட்டிலைஸ்ட் ஓன்லி ஆஃப்டர் அன் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட். எக்ஸாம்பிள், ஆம்பர் கிரிஸ். ஆம்பர் கிரிஸ்னா என்னது திமிங்கல புனுகு, இதுக பேர் தான். ஓகே, நெக்ஸ்ட் மேன்மேடு ரிசோர்சஸ். நேச்சுரல் ரிசோர்சஸ் ஆர் மாடிஃபை ஆர் ப்ரொசீட் பை டெக்னாலஜி இன்டு மேன்மேடு ரிசோர்சஸ். அப்போ மனித வளம், இயற்கையிலிருந்து புதிய வளங்களை உருவாக்குறதும் தனிநபர் குழுக்கள் மனித வளம் என்று நாம் அழைக்கிறோம். ஓகே, எக்ஸாம்பிள், சுகர் கேன் ப்ரொசீட் கெட் சுகர். அந்த கரும்புல இருந்து தான் நம்ம என்ன எடுக்கிறோம், சுகர் சீனி நமக்கு கிடைக்கும். ஆல் தி ஸ்ட்ரக்சர்ஸ் பில்ட் பை மேன் கேன் பி ஆல்சோ கால்டு மேன்மேடு ரிசோர்சஸ். எக்ஸாம்பிள், பிரிட்ஜஸ், ஹவுசஸ், ரோட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்டரி ஆக்டிவிட்டிஸ் த டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இன் டு ஃபினிஷ்ட் குட்ஸ் இஸ் கால்டு செகண்டரி ஆக்டிவிட்டிஸ். மேன் ஸ்கில்ஸ் ஐடியாஸ் ஆர் த பேசிக் ரிக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் these activities. Okay, அது வந்து முதல் நிலையும் ரெண்டாம் நிலையும் உள்ள இதுவும் சேர்ந்து அந்த பயிர்வதற்கான இதுதான் அது கொடுத்துருக்கு. ஓகே, வந்து செகண்டரி ஆக்டிவிட்டிஸ். ஹியூமன் ரிசோர்சஸ் ஹியூமன் ரிசோர்சஸ் ஆஃப் குரூப்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் ரிசோர்சஸ் கிரியேட் ரிசோர்சஸ் மனித வந்து என்னது எல்லா வளங்களும்
மனித இண்டிவிஜுவல்ஸ் ஹூ யூஸ் நேச்சர் டு கிரியேட் மோர் ரிசோர்சஸ் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னது இயற்கையிலிருந்து கிடைத்தாலும் எஜுகேஷன் ஹெல்த் நாலேஜ் அண்ட் ஸ்கில் ஹாவ் மேட் தம் எ வேல்யூ ஆஃப் ரிசோர்சஸ் அதான் தனிநபர் குழுக்களும் மனித வளம் என்று அழைக்கிறோம் அதுல வந்து கல்வி உடல் நலம் அறிவு மற்றும் திறனையும் நம்ம கம்பேர் பண்ணலாம் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் டீச்சர்ஸ் சயின்டிஸ்ட் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் சயின்டிஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஆர் பேசிக்கலி கன்சர்ன்ட் வித் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் பிரைமரி அண்ட் செகண்டரி ப்ராடக்ட் த்ரோ எ சிஸ்டம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ட்ரேட் அப்போ என்ன செய்யும் முதல் நிலையும் இரண்டாம் நிலையும் அது கிடைக்கக்கூடிய பொருட்களை பகிர்வதற்கான போக்குவரத்து அதை பகிர்ந்து கொடுப்பதற்கான அந்த போக்குவரத்து மற்றும் வணிக அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் டெரிட்டரி ஆக்டிவிட்டீஸ் ஓகே அது எக்ஸாம்பிள் வந்து என்னது பேங்க் ட்ரேட் வணிகம் கம்யூனிகேஷன் தொடர்பு தகவல் தொடர்பு துறை ஓகே நெக்ஸ்ட் காந்தியன் தாட் ஆன் ரிசோர்சஸ் வளங்களை பற்றி காந்தியர்களுடைய சிந்தனை தட் இஸ் எனஃப் ஃபார் எவ்ரிடே நீட் அண்ட் நாட் ஃபார் எனிபடிஸ் கிரீட் மகாத்மா காந்தி பிளேம் ஹியூமன் பீயிங்ஸ் ஃபார் டிப்ரிசன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் பிகாஸ் மனிதனுடைய வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனுடைய தேவைக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் சேமிக்கணும் அப்படின்னு மகாத்மா காந்தி அவங்க கூற சொல்றாங்க ஓவர் எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வளங்கள் மிகுதியாக எடுக்கப்படுது ஓவரா அன்லிமிட்டட் நீட்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங் சோ கன்சர்வேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வளங்கள் எல்லாருக்கும் மகாத்மா என்ன செய்யறாங்க தேவைதான் அது தேவையில எல்லை மீறி என்ன செய்யறாங்க அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஓகே அத திட்டமிடுது ரிசோர்ஸ் பிளானிங் அதை நம்ம எப்படி எடுக்கிறோம்னா அவங்க வந்து அந்த வளத்தை வந்து என்ன செய்யணும் திட்டமிடணும் அதான் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டட் ஃபார் பிளானிங் இஸ் குவைட் நெசசரி சோ தட் வி கேன் யூஸ் த ப்ராப்பர்லி அட் த சேம் டைம் வி கேன் சேவ் தம் ஃபார் அவர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நம்ம வளங்களை மிக குறைவாக பயன்படுத்தணும் வளத்தை திட்டமிடணும் தற்போது எப்படி இருக்கு அது கரெக்டா பண்றாங்களா அப்படின்னு வருங்கால தலைமுறைகளுக்கும் அதை என்ன செய்யணும் சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படணும் அதான் ஜென்ரேஷன் Resources are not only limited but also they are unevenly distributed over the different parts of the world. வளங்கள் மிக குறைவாக இருப்பினும் மட்டுமல்லாம அவை புவியின் மீது ஒழுங்கற்ற அது என்னது ஒழுங்கற்றதனமா எடுக்கிறது வேர்ல்டு இதுக்குதுல என்னது அவசியம் இல்லாம எல்லா இடத்துலயும் இது பண்ணி எடுக்கிறாங்க இட் இஸ் எசென்சியல் ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் டு ப்ரொடெக்ட் தம் ஃபார் எவர் எக்ஸ்பிளேஷன் வளங்களை அதிகமாக சுரண்டு எடுக்காங்க அதுலேருந்து தடுக்கவும் பாதுகாத்துடவும் நம்ம அவசியமாக செயல்படணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன்ஸ் ஆஃப் ரிசோர்சஸ் வளங்களை பாதுகாத்தல் கேர்ஃபுல் யூசஸ் ஆஃப் ரிசோர்சஸ் இஸ் கால்டு கன்சர்வேஷன் ரிசோர்சஸ் வளத்தினை நம்ம என்ன செய்யணும் கவனமாக கையாள வேண்டும் ஓகேயா அதான் வளங்களை பாதுகாத்தாதான் நம்ம என்ன அது வளம் கன்சர்வேஷன் ரிசோர்சஸ் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இஸ் நெசசரி ஃபார் வித்தவுட் அஃபெக்டிங் அதில் அஃபெக்ட் ஆகக்கூடியது எல்லாமே நம்ம அதை பண்ணி எந்தெல்லாம் நமக்கு அஃபெக்ட் ஆகக்கூடிய அந்த பயன்பாடுகள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகேயா த ரீசன் ஃபார் டிப்ளிக்ஷன்ஸ் ஆர் ஐடென்டிஃபைட் வளங்களை குறைந்த வருவதற்கான காரணங்களை நம்ம முதல்ல கண்டறியணும் வேஸ்டேஜ் அண்ட் எக்ஸஸ் கன்ஸ்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் ப்ரிவென்டட் அதை என்னது வீணாக்க கூடாது அதிகப்படியான பயன்பாட்டினையும் நம்ம தடுக்கணும் ரீயூசபிள் ரிசோர்சஸ் ஆர் ரீசைக்கிள் அதை என்ன செய்யணும் மறு பயன்பாட்டிற்கு நம்ம அதை என்ன செய்யணும் கொண்டு வர தடுக்கணும் பயன்பாடு உள்ள வளங்களை மறுசுழற்சி நம்ம செய்யணும் pollution is prevented pollution மாசு கட்டுப்படுத்துதல் environment is protected
சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் அண்ட் ஒயில்ட் லைஃப், நம்ம என்ன நேச்சுரல் இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகளை நம்ம என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அல்டர்னேட்டிவ் ரிசோர்சஸ் ஆர் யூஸ்ட் த ஏர்லியஸ்ட் வே டு கன்சர்வ் ரிசோர்சஸ் டு ஃபாலோ த 3 R's, ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும், திருப்பி அதை மறுசுழற்சி பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஓகே, தி செஷன் இஸ் ஃபினிஷ். தேங்க்யூ சில்ட்ரன்.